ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, நெட், செட், டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளுக்கு படித்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மாணவர்களுக்கும், மேலும் 12ஆம் வகுப்பு தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நிச்சயம் பயனுள்ள தகவலாக இது அமையும். இங்கே நம்ம பார்க்க போகிறது இயல் 1, 12ஆம் வகுப்பு இயல் 1ல் இருக்கக்கூடிய உரைநடையாகிய தமிழ் மொழியின் நடை அழகியல் என்கின்ற உரைநடை பகுதியில் இருக்கக்கூடிய தலைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மொழிசார் கலை, கலை முழுமை, நடையியல் விளக்கம், ஒளிக்கோளங்கள், சொற்புலம், தொடரியல் போக்குகள். இந்த தலைப்புகள் சார்ந்த 47 வினா விடைகளை தான் பகுதி 2ல் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பகுதி 1ல் 12ஆம் வகுப்பு இயல் 1ல் இருக்கக்கூடிய செய்யுள் பகுதிக்குரிய வினா விடைகள் பதிவிட்டிருக்கேன். அதுக்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா போய் பாருங்கள். இதுவரைக்கும் சிவனடியவள் தமிழம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது பிழை இருந்தாலும் பொறுத்தருள வேண்டுகிறேன். முதல் வினா, தமிழ் அழகியல் என்னும் நூலின் ஆசிரியர் தீசு நடராசன் அவர்கள். ஆக நமக்கு வந்து தமிழ் மொழியின் நடை அழகியல்னு பாடப்பகுதி அமைஞ்சிருக்கும். இது வந்து தமிழ் அழகியல் என்கின்ற நூலில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை வந்து தொகுத்து தான் நம்மளுக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்குறாங்க. ஆக நூலினுடைய பொருள் தமிழ் அழகியல். நமக்கு இருக்கக்கூடிய பாடப்பகுதியின் பெயர் தமிழ் மொழியின் நடை அழகியல். தமிழ் அழகியலினுடைய ஆசிரியர் தீசு நடராசன் அவர்கள். 2, திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தீசு நடராசன் அவர்கள். அடுத்து 3, தீசு நடராசன் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்த பல்கலைக்கழகம் எது? மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், போலந்து நாட்டின் வார்சா பல்கலைக்கழகம், திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம். ஆக இந்த 3 பல்கலைக்கழகத்திலேயுமே தமிழாசிரியராக தீசு நடராசன் அவர்கள் பணிபுரிந்திருக்கிறார். அதனால் அனைத்தும் என்பது சரியான பதில். 4, தீசு நடராசன் இயற்றிய நூல் எது? திறனாய்வு கலை, தமிழின் பண்பாட்டு வெளிகள், கவிதை எனும் மொழி. இந்த 3 நூல்களுமே தீசு நடராசன் அவர்கள் இயற்றியது தான். அதனால் அனைத்தும் என்பது சரியான பதில். 5, அழகு இந்த டேஷின் செய்தி, பேரண்டத்தின் செய்தி. 6, அறியப்பட்ட வரலாற்று காலத்தின் தொடக்கமாக தோற்றம் தந்து குறிப்பிட்ட சில அழகியல் பரிமாணங்களை வரித்து கொண்டுள்ளது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சங்க இலக்கியம்தான். ஏன்னா சங்க இலக்கியத்திலிருந்து நிறைய வரலாற்று செய்திகளை நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா. ஆக நம்ம அறியப்பட்ட வரலாற்று காலத்தினுடைய தொடக்கமாக தோற்றம் தந்து குறிப்பிட்ட சில அழகியல் பரிமாணங்களையும் வரித்து கொண்டுள்ளது எதுன்னு கேட்டாங்கன்னா சங்க இலக்கியம். மொழிசார் கலை. அப்போ முதல் தலைப்பில் இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். 7, அழகியலை உருவாக்குவதற்கு தளம் அமைத்து தரும் நூல் தொல்காப்பியம்தான். ஏன்னா ஒரு நூலை வந்து எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கான அடிப்படையான இலக்கணம் நிறைந்த செய்தி எல்லாவற்றையுமே, ஒரு செய்யுள் இயற்றுவதற்கு தேவையானது எல்லாவற்றையுமே அமைத்து தருவது எதுன்னா தொல்காப்பியம்தான். 8, இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் தொல்காப்பியம். இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் தொல்காப்பியம். 9, எழுத்தையும் சொல்லையும் போன்றே செய்யுளையும் உள்ளமைப்பாக கொண்ட நூல் எது? தொல்காப்பியம். எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் இருக்கும். அந்த பொருளதிகாரத்தில் செய்யுளியல் என்கின்ற ஒரு இயலையை கொடுத்துருப்பாங்க. அதனால தான் எழுத்தையும் சொல்லையும் போன்றே செய்யுளையும் உள்ளமைப்பாக கொண்ட நூல் எது? தொல்காப்பியம். 10, மொழியின் இயல்பு வழக்குகளை கலையியல் வழக்குகளாக மாற்றுபவை எவை? உவமை, உருவகம், எச்சம், குறிப்பு, உள்ளுரை, இறைச்சி. இந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொழியின் இயல்பு வழக்குகளை கலையியல் வழக்குகளாக மாற்றுபவை தான். இந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கனாலே புரிய வரும். அடுத்து 11, இலக்கியம் என்ற மொழிசார் கலை மொழியின் தனித்துவமான பண்புகளை இயன்ற மட்டும் தனக்கு உரியதாக்கி கொள்ளும் சிறப்பு தன்மையை தான் என்னன்னு சொல்கிறோன்னா கவிதைத்தனம் அல்லது இலக்கியத்தனம் என்று சொல்கிறாங்க. ஆக கவிதைத்தனம் அப்படிங்கிறது என்னென்னா, இலக்கியம் அப்படிங்கிறது என்னது? மொழியை சார்ந்த ஒரு கலையை தான் நம்ம இலக்கியம்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படிப்பட்ட அந்த இலக்கியம், அந்த அதை தான் இலக்கியம் என்ற மொழிசார் கலை. மொழியின், மொழிக்குன்னு இருக்கக்கூடிய தனித்துவமான சிறப்பு வாய்ந்த ஒரு சில பண்புகள் இருக்கும் இல்லையா, அது எல்லாவற்றையும் இயன்ற மட்டும் தனக்கு உரியதாக்கி கொள்ள கூடிய ஒரு சிறப்பு தன்மை கொண்டிருக்குமா, அதை தான் வந்து என்னன்னு சொல்றேன்னா கவிதைத்தனம் அல்லது இலக்கியத்தனம் என்று சொல்கிறார்கள். 12, மொழி சார்ந்த பொருள் மொழி சார்ந்த டேஷாக ஆகிவிடுகிறது, கலையாக ஆகிவிடுகிறது. ஆக மொழி சார்ந்த பொருளானது, அந்த கருத்து பொருளானது என்னவா மாறுது? மொழி சார்ந்த கலையாக மாறிவிடுகிறது.
கலை முழுமை தொடர்பான செய்திகளை பார்க்கலாம். 13, இலக்கியத்தின் டேஷ் பற்றி தமிழ் இலக்கிய மரபில் அழுத்தமான கருத்து உண்டு. இலக்கியத்தின் எதனை பற்றி தமிழ் இலக்கிய மரபில் அழுத்தமான கருத்து இருக்குன்னு பார்த்தோன்னா, பயன் பற்றி. ஏன்னா ஒரு இலக்கியம் உருவாகுதுன்னா அந்த இலக்கியத்தின் மூலம் நாம் பெறக்கூடிய பயன் என்ன? ஒரு நூலை படித்தோன்னா அந்த நூல்லேருந்து ஏதாவது நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த செய்திக்கு தான் பயன் அப்படின்னு சொல்லுவோம், நாம் பெறக்கூடிய பயன். முக்கியமாக அறம், பொருள், இன்பம், வீடு, இதுதான் நூலுக்குரிய பயனாக சொல்லுவாங்க. ஆக அந்த பயன் பற்றி தமிழ் இலக்கிய மரபில் அழுத்தமான கருத்து இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கேள்வியினுடைய பொருள். 14, இலக்கியத்தின் உருவாக்கத்தில் பயன் எவ்வாறு இடம்பெற வேண்டும்? ஆக ஒரு இலக்கியத்தை நம்ம உருவாக்குறோம்னா அதற்குரிய பயன் எதன் அடிப்படையில் எதனை விளக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறது கேள்வி. அறம், பொருள், இன்பம் அல்லது ஓர் உயர்ந்த குறிக்கோள்னு புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. ஆக அறம், பொருள், இன்பமும் சரி, ஓர் உயர்ந்த குறிக்கோள், இது இரண்டுமே சரி என்பது தான் பொருள். ஆக ஒரு இலக்கியத்தை படிக்கிறோன்னா அதற்குரிய பயன் எதுவாக இருக்கணும்? அறத்தை பற்றியதாக, பொருளை பற்றியதாக, இன்பத்தை பற்றியதாக, இல்லைன்னா ஒரு குறிக்கோளை பற்றியதாக. இது இந்த நான்குமே ரொம்ப முக்கியமான ஒன்றுங்கிறது தான் இதனுடைய பொருள். 5, இலக்கியத்தின் நோக்கம் அல்லது அறிவியல் சார்ந்த கருத்து நிலைகள் கலை உருவாக்கத்தின் போதே சரிவர இணைந்திருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டும் நூல் தொல்காப்பியம். ஆக ஒரு கலையினுடைய முழுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கியத்தினுடைய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இலக்கியம் படைக்கிறோன்னா அதற்குரிய நோக்கமாக இருந்தாலும் சரி, இல்லை அறிவியல் சார்ந்த கருத்து நிலைகளை வந்து விளக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, அந்த கலையை உருவாக்கும் போதே சரிவர இணைந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் கலையினுடைய முழுமை. இதை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு நூல் எதுன்னு பார்த்தோம் நம்ம தொல்காப்பியம். 16, சங்க இலக்கியத்தின் பாடற் பொருள். ஆக பாடலுக்குரிய பொருள் எது சார்ந்ததாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகத்தினை சார்ந்த செய்திகள், புறத்தினை சார்ந்த செய்திகளை தான் பாடலுக்குரிய பொருளாக அமைஞ்சிருக்கும். இது இரண்டுமே சரி என்பது தான் சரியான பதில். இப்படி மாற்றி நம்மளுக்கு குழப்பிற மாதிரி கேள்வி வரலாம். ஒன்று சரி, ரெண்டு தவறு, ஒன்று தவறு, ரெண்டு சரி, இரண்டும் தவறு, இரண்டும் சரின்னு கேட்கலாம். ஆக இரண்டும் சரி என்பது சரியான பதில். 17, அகன் ஐந்தினைகளை பேசும் நூல் தொல்காப்பியம். அகன் ஐந்தினை, அன்பின் ஐந்தினைன்னு கூட தொல்காப்பியத்தில் கொடுத்துருப்பாரு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த ஐந்து திணைகளையும் தான் அகன் ஐந்தினைகள்னு சொல்லுவாங்க. அவற்றை பற்றி பேசக்கூடிய நூல் தொல்காப்பியம். 18, பா வகைகள் ஆசிரியம் முதற்கொண்டு எத்தனை என தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது? 4 வகை. என்ன ஆசிரியப்பா? வெண்பா, கழிப்பா, வஞ்சிப்பான்னு சொல்லுவோம் இல்லையா? ஆக ஆசிரியம்லேருந்து தான் நூற்பா தொடங்கும். அந்த நூற்பாவை நான் இங்கே எழுதியிருக்கேன், அதையும் ஒரு வினாவாக பார்க்கலாம். 19, ஆசிரியம் வஞ்சி வெண்பா களி என நாள் இயற்று என்ப பாவகை விரியே என்று கூறும் நூல் தொல்காப்பியம். ஆக இது வந்து நான் கூடுதலாக கொடுத்துருக்கேன், இது புத்தகத்தில் இல்லை, இந்த நூறுப்பா தான் இருக்கும். ஆக ஆசிரியம்னா ஆசிரியப்பா, வஞ்சினா வஞ்சிப்பா, வெண்பானா வெண்பா, களின்னா களிப்பா. இந்த நான்கு வகையான, நாள் இயற்று என்றால் நான்கு வகையான இயல்பினை கொண்டது என்ப, நான்கு வகையான இயல்பினை கொண்டது என்ப பாவகை விரியே. ஆக பாவினுடைய வகை, பாவினுடைய வகையை விரித்து சொல்லும் பொழுது நான்கு வகை என நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். இது இடம்பெறக்கூடிய நூல் தொல்காப்பியம். 20, அந்நிலை மருங்கின் அறமுதலாகிய மும்முதற் பொருட்கும் உரிய என்ப என்று கூறும் நூல் தொல்காப்பியம். செய்யொழியல் நூற்பாக்கள் இது எல்லாமே. இந்த நூற்பாவினுடைய எண், என்னுடைய தொல்காப்பிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய நூற்பா எண்ணை தான் கொடுத்துருக்கேன். ஆனால் புத்தகத்தில் வேறு விதமாக எண்ணிக்கை கொடுத்துருப்பாங்க நூற்பா எண்ணிக்கை, அதனால் அதை குழப்பிக்க வேண்டாம். ஆக இதுக்குரிய பொருள் என்னன்றதை மட்டும் பார்ப்போம். இந்த நூற்பாவிற்கு, அந்நிலை மருங்கின் அறமுதலாகிய மும்முதற் பொருட்கும் உரிய என்ப, இந்த நூற்பாவிற்கு முன்பாக இருக்கக்கூடிய நூற்பா தான் இது. இது வந்து நான்கு பாக்களுடைய வகைகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அந்நிலை மருங்கின்னா மேலே சொல்லப்பட்ட அந்த நான்கு வகை பாக்களும், அறம் முதலாகிய அப்படின்னு சொல்லும்பொழுது அறம்னா என்னது? அறம், பொருள், இன்பம், வீடு என்கின்ற அந்த நான்கு உறுதி பொருள்கள் இருக்கு இல்லையா, அந்த உறுதி பொருள்களில் அறம் முதலாகிய, மும் முதர்னா மூன்று முதற் பொருள்ன்றது பொருள். அப்போ அந்த நான்கில் வந்து அறம், பொருள், இன்பம் என்கின்ற அந்த மூன்று இருக்கு இல்லையா, அந்த மூன்று முதற் பொருட்கும் உரிய என்பது தான் இந்த நூற்பாவினுடைய பொருள். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக இது குறிப்பிடக்கூடிய நூல் வந்து தொல்காப்பியம். இதை வந்து புத்தகத்தில் 12 வகுப்பு புத்தகத்தில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, அந்நிலை மருங்கிங்கிறதுக்கு பா வகைகளோடு, அந்த நான்கு வகையான பாக்களோடு அறிவியல் கருத்துக்களையும் இணைத்து சொல்வது தொல்காப்பியம் என்ற பொருளின் அடிப்படையில் 12 வகுப்பு புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. இதையும் தெரிந்து கொள்வோம்.
நடையியல் விளக்கம் 21. பாட்டு அல்லது கவிதையின் நடையியல் கூறுகளில் முக்கியமானவை எவை அப்படிங்கிறது கேள்வி. ஆக ஒரு பாட்டுனாலும் கவிதைனாலும் செய்யுள்னாலும் பணுவல்னாலும் ஒன்று தான். ஆக கவிதைக்குரிய நடையியல் கூறுகள், அதனுடைய தொடர்ச்சி இருக்கு இல்லையா, அது எப்படி தொடர்ந்து சொற்களை கோர்வையாக கொண்டு போகிறது என்கின்ற நடையியல் கூறுகளில் முக்கியமானது என்ன அப்படிங்கிறது கேள்வி. ஒளி கோலங்கள், சொற்களின் புலம், தொடரியல் போக்குகள். ஆக இதை இப்படி கொடுத்து மாற்றி மாற்றி நம்மளுக்கு கேள்வி கேட்கலாம். மூன்றும் சரி என்பது பொருள். ஆக இந்த மூன்றுமே வந்து இருக்கணும் ஒரு கவிதையினுடைய, ஒரு பாட்டினுடைய நடையியல் கூறுகளில் ஒளி கோலங்களும் முக்கியம், சொற்களின் புலமும் முக்கியம், தொடரியல் போக்குகளும் முக்கியம். அடுத்து 22. நடைபெற்று இயலும் என்பது தொல்காப்பியத்தின் எந்த இயலில் இடம்பெறும் சொற்றொடர்? கிளவியாக்கம், அதாவது சொல்லதிகாரத்தில் கிளவியாக்கம் முதல் இயலாக இருக்கும். அந்த கிளவியாக்கத்தில் இருக்கக்கூடிய 26வது நூற்பாவில் நடைபெற்று இயலும் என்கின்ற தொடர் வந்து இடம்பெற்றிருக்கும். அந்த நூற்பாவையும் நான் இங்கே கொடுக்குறேன். 26வது நூற்பாவையும் ஒரு புரிதலுக்காக இங்கே எழுதியிருக்கேன். 23. அடைசெனை முதல் என முறை மூன்றும் மயங்காமை நடைபெற்று இயலும் வண்ண சினை சொல். நடைபெற்று இயலும் வண்ண சினைச்சொல். ஆக வண்ண சினைச்சொல்லானது எப்படி, எந்த முறைப்படி நடை, அந்த வரிசை அமைப்பு எப்படி நடைபெற்று செல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த நூற்பாவில் கொடுத்துருப்பாங்க. வண்ண சினைச்சொல்னால் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். செங்கால் நாரை, எடுத்துக்காட்டுக்கு செங்கால் நாரை எடுத்துட்டோம்னா செங்கு, செம்மை கூட்டல் கால் கூட்டல் நாரை இல்லையா, செம்மையான கால்களை உடைய நாரை என்பது பொருள். நாரைன்னா ஒரு பறவை, செம்மைனா சிவந்த, கால்னா கால்களை உடைய, நாரை என்பது பறவை. ஆக நாரைங்கிறத பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். அதுதான் முதற்பொருள். அது எப்படிப்பட்ட கால்களை உடையதாக இருக்குது, சிவந்த கால்களை உடையதாக இருக்குது. அப்போ சிவந்த என்பது பண்பு இல்லையா, அப்போ அதுதான் அடை. அடைன்னா அதனுடைய சிறந்த பண்பினை பற்றி சொல்லக்கூடியது தான் என்னென்னா அடைன்னு நம்ம சொல்லுவோம். சினைனா அது உறுப்பு என்பது பொருள். அப்போ அதை காலை பற்றி சொல்கிறாங்க. அப்போ சினை வந்து ரெண்டாவதாக இருக்கணும். முதற் பொருள் சொல்லக்கூடிய முதற் பொருளானது அடுத்ததாக வரணும். ஆக அடை, சினை, முதல், இந்த முறைப்படி தான், இந்த முறை மூன்றுமே மயங்காமை, மயங்காமைனா என்னது, மாறாமல் வரணுமா, அப்படி நடைபெற்றியலும் வண்ண சினை சொல் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆக ஒரு ஒரு சொல்ல உலக வழக்கில் வந்து இப்படி இந்த முறை வந்து மாறாமல் இருக்கணும். ஆனால் செய்யுள் வழக்கில் கொஞ்சம் முறை மாறி வருவதும் உண்டு. அது செய்யுளுக்கு மட்டுமே உரியது என்பதையும் நாம் புரிஞ்சுக்கணும். ஆக உலக வழக்கில் எந்த சொல்ல எப்படி, எந்த ஒரு தொடரை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த நடையை பற்றி சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, அதை தான் நடைபெற்று இயலும் என்பது தொல்காப்பியத்தின் எந்த இயலில் இடம்பெறும் சொற்றொடர் அப்படிங்கிற மாதிரி கேள்வி அமைச்சிருக்கேன். ஆக நடைபெற்று இயலும் என்பது எதுக்கு அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து 24. ஆசிரிய நடைத்தே வஞ்சி, ஏனை வெண்பா நடைத்தே கலியன மொழிப என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். ஆக ஆசிரியப்பா இருக்கு இல்லையா, அதனுடைய நடை எப்படி செல்லுமோ அதே போல ஒத்திருக்கக்கூடிய பாவகை என்னன்னா வஞ்சி. ஏனைனா மீதம் இருக்கக்கூடியது இன்னும் ரெண்டு பாவகை தான், வெண்பா கழிப்பா. அந்த ரெண்டுத்திலையும் வெண்பா எப்படிப்பட்ட நடையை உடையதாக இருக்குமோ அதே போல் அமைந்திருப்பது தான் கழிப்பா என மொழிப என்று நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. மொழிப என்றால் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ பன்மையில் குறிக்கக்கூடிய அந்த பாங்கிறது சொல்லுவோம். ஆக இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை இன்னும் மேலும் நம்ம புரிதலுக்காக நம்ம அடுத்தது வினாவிடையை அப்படியே அமைச்சிருக்கேன் பொருளோடு. 25. ஆசிரியப்பாவை ஒத்து நடக்கும் பாவகை என்ன, இப்படி கூட கேள்வி வரலாம், வஞ்சிப்பா. 26. வெண்பாவை ஒத்து நடக்கும் பாவகை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கழிப்பா. 27. மொழியின் தனிச்சிறப்பான கூறுகளும் அவற்றை கையாளுகின்ற வகைமைகளும் எதனுடைய உந்து சக்தியாக அமைகின்றன? புத்தகத்தில் கவிதையினுடைய உந்து சக்தியாகன்னு கொடுத்துருப்பாங்க. நான் புதிதாக எப்படி அமைச்சிருக்கேன். ஆக செய்யுள்னாலும் கவிதையினாலும் பாட்டுனாலும் ஒரே பொருள் தானே. ஆக இந்த மூன்றுமே ஒரே பொருளுடைய சொற்கள் தான். இந்த மூணுத்தையுமே கொடுத்துட்டாங்கன்னா மூன்றும் என்பது தான் நம்மளுக்கு சரியான பதிலாக அமைஞ்சிருக்கும். நம்ம குழப்பறதுக்காக போட்டித் தேர்வில் இப்படியும் கூட கொடுக்க உள்ளது. 28. கவிதையின் டேஷ் தான் நடை, என்னது, இயங்காற்றல் தான் நடை. அப்போ கவிதையினுடைய நடை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இயங்காற்றல். அடுத்து ஒளி கோலங்கள் என்ற தலைப்பில் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். கோலம் அப்படிங்கிறது என்னது, நிறைய புள்ளிகள் வைத்து தனித்தனியாக கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து இணைக்கக்கூடிய ஒரு வடிவம் உருவாக்கக்கூடியது தான் கோலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒளி கோலங்கள்னா என்னது, நம்ம பேசக்கூடிய அந்த ஒளி வடிவமான, ஓசை வடிவமான அந்த பேசக்கூடிய ஒளி இருக்கு இல்லையா, அதை வந்து எப்படி இணைத்து ஒரு தொடராக அமையுது அப்படிங்கிறது தான் ஒளி கோலங்கள்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு பணுவல்ல, அதாவது ஒரு பாடலில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். 29. பணுவலின்
ஒளிப்பின்னல் என்பது, அதாவது ஒரு பாடலினுடைய ஒளிப்பின்னல் என்பது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தொன்மையான மொழி எதிலிருந்து உருவாகுது, எதிலிருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தோன்னா சமிக்ஞையிலிருந்தும் இசையிலிருந்தும் தான் தொடங்குகிறது. ஆக சமிக்ஞைனா என்னது? சைகை. இசைனா என்னது? ஓசைன்னும் சொல்லலாம். இசைக்கு ஓசைன்னும் பொருள் உண்டு, பாட்டுங்கிறதும் பொருள் உண்டு. ஆக முதல்ல சத்தம் போட்டு தான் பண்ண ஆரம்பித்தாங்க. சத்தம் விட்டு ஒருவருக்கு ஒன்றை விளங்க வச்சாங்க இல்லையா. ஆக சைகையிலிருந்தும் இசையிலிருந்தும் தான் தொடங்கு து எது தொன்மையான மொழி. அடுத்து, அப்படி தொடங்கப்பட்ட அந்த மொழியானது, அந்த மொழி சார்ந்த கவிதையானது எப்படி பிறக்குது? இசையோடும் இசை கருவிகளோடும் தான் பிறக்கிறது. எப்படி பிறக்குது? இசையோடும் இசை கருவிகளோடும். அடுத்து, ஓசையும் பொருளும் இணைந்து என்ன உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா கலை வடிவம் கொள்கின்றன. ஆக தொன்மையான மொழி சமிக்ஞையிலிருந்தும் இசையிலிருந்தும் தான் தொடங்குகிறது. மொழி சார்ந்த கவிதையானது இசையோடும் இசை கருவியோடும் தான் பிறக்கிறது. ஓசையும் பொருளும் இணைந்து கலை வடிவம் கொள்கின்றன. இந்த மூன்றும் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணுவலினுடைய ஒளிப்பின்னல். ஆக மூன்றும் சரியான பதில். 30. கடந்தடுதானை மூவிருங்கூடி உடன்றநீர் ஆயினும் பரம்பு கொளர் கரிதே என்னும் பாடலடிகள் இடம்பெற்ற நூல் அப்படின்னு கேட்டால் புறநானூறு. இந்த பாடியிருக்கிறவர் யாருன்னா கபிலர். பாடப்பட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாரி. ஆக இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கடந்தடுதல், கடந்து அடுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது வஞ்சகம் செய்யாமல் நேருக்கு நேரான் என்று போரிடுவாங்க இல்லையா, அதை தான் கடந்தடுதல்னு சொல்கிறது. ஆக கடந்தடு தானை, அப்படி எந்தவித வஞ்சகமும் இல்லாமல் நேருக்கு நேராக எதிர் நின்று போரிடக்கூடிய தானைனா படை, படைகளை உடைய மூவிருங்கூடி அப்படின்னா என்னென்னா மூ இரும், மூன்னா மூன்று, இரும்னா பெரிய என்பது பொருள். ஆக மூன்று பெரும் வேந்தர்களும் கூடி என்று பொருள். மூன்று பெரும் வேந்தர் யாரு? சேரர், சோழர், பாண்டிய மன்னர்கள். அந்த மூன்று பேரும் கூடி உடன்றணிராயினும், உடன்றணிர்னா என்னென்னா போரிடு போரிட்டார்கள் ஆயினும் பரம்பு கொளர்கரிதே, பரம்பு நாடு, பாரியினுடைய வேள்பாரியினுடைய பரம்பு நாடானது பெற்றுக்கொள்வதற்கு அரியதான ஒன்று என்பது பொருள். ஆக அவருடைய வீர திறமையும் இதில் பார்க்கலாம். இன்னும் அவர்களுடைய வள்ளல் தன்மையும் விளங்கக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து பாடியிருப்பார் கபிலர். அடுத்து 31. படாம் ஈத்த கெடா நல்லிசை கடாயானை களிமான் பேக என்னும் பாடலடிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. இது பாடியவர் கபிலர், பாடப்பட்டவர் வையாவி கோப்பெரும் பேகன். இதில் என்ன அளபடை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செய்யுள் இசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை, எப்படி வேணாலும் கேள்வி வரலாம், அதுக்கேற்ற மாதிரி நான் எழுதியிருக்கிறேன். படாம் கெடா கடா இதுதான் வந்து அளபடை வந்திருக்கக்கூடிய சொற்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படாம் கெடா கடாங்கிறது நிறையசை சொற்களாக இருக்குது. ஏன்னா குரில் நெடில் ஒற்று, குரில் நெடில், குரில் நெடில், இது எல்லாமே நிறையசை. ஓரசை மட்டும்தான் இருக்குது. ஒரு பாடலில் இரண்டு அசைகள் இருக்கணும், ஒரு அசை மட்டும் பாடலில் வராது. வெண்பாவினுடைய ஈற்றுச்சீரோட அந்த ஈற்றடியின் இறுதிச்சீர் மட்டும் வரலாம், ஆனால் இந்த மாதிரி இடையில் வந்து தொடக்கத்திலலாம் இந்த மாதிரி வராது, ஓரசை சீர்கள் வராது. அப்படிங்கிறதுனால அங்கே ஓசையை நிறைவு செய்வதற்காக அளபெடுக்கிறதுனால தான் இது செய்யுளிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடைன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இதுக்குரிய பொருள் என்னன்னு பார்க்கலாம். படாம் ஈத்த, படாம்னா போர்வை, யாருக்கு போர்வை தந்தாங்க? மயிலுக்கு போர்வை கொடுத்தார் இல்லையா. ஈத்த என்றால் கொடுத்த, ஆக போர்வை கொடுத்த. கெடா நல்லிசை, ஆக கெடாத நல் இசை என்று சொல்லும்பொழுது இசைனா புகழ் என்ற ஒரு பொருளும் உண்டு. ஆக நல்ல புகழினை கொண்டிருக்கக்கூடிய கடா யானை, கடானா மதநீர், மதநீர் கொண்டிருக்கக்கூடிய யானைகளையும் களிமான்களையும், களிமான் அப்படின்னு சொல்லும்பொழுது எழுச்சியுடைய குதிரை அப்படிங்கிறது பொருள். ஆக மதநீரை உடைய யானையையும் எழுச்சியுடைய குதிரையையும் கொண்டிருக்கக்கூடிய பேகனாகிய மன்னா என்று பொருள்படுமாறு இந்த பாடலடிகள் அமைஞ்சிருக்கு. பாடல் இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு. பேகனை பற்றி பாடியிருக்கிறாரு கபிலர். அடுத்து 32. புனரின் புணராது பொருளே பொருள்வையின் பிரியின் புணராது புணர்வே. ஆக புனரின்னா தலைவியோடு கூடி இருக்கிறது, புணராது அப்படின்னா சேராது. ஆக தலைவியோடு தங்கி இருந்தாங்கன்னா சேராது பொருளே, பொருளானது நமக்கு சேராது. அதுவே பொருள்வையின் பிரியின், பொருள்வையின் பொருள் தேடி பிரிஞ்சு போயிட்டோம்னா புணராது புணர்வே, தலைவியோடு நம்மளால் சேர முடியாது. ஆக தலைவியோடு இருந்தால் பொருள் நம்மளுக்கு கிடைக்காது. பொருள் சேர்க்கறதுக்காக நம்ம பிரிஞ்சு போனோம்னா தலைவி நம்மளுக்கு கிடைக்க மாட்டா அப்படிங்கிற பொருள் படும்படி அமைஞ்சிருக்கு இந்த பாடல். இன்னும் பாடலடிகள் இடம்பெறும் நூல் நற்றினை, சிறைக்குடி ஆந்தையார் அவர்கள் பாடியிருக்கிறார். அடுத்து 33. நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை என்ற பாடலடி இடம்பெறும் நூல் என்னன்னா புறநானூறு. ஔவையார் வந்து பாடியிருக்கிறாங்க. நுந்தை தந்தைனா ஒரு மன்னன் கிட்ட ஒரு போர்
படை தளபதியை பற்றி புகழ்ந்து பாடக்கூடிய வகையில், புகழ்ந்து சொல்லக்கூடிய வீரத்தை மெச்சக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். நுந்தை தந்தைக்குன்னா என்னது? நுந்தைனா உன்னுடைய தந்தை, அவருடைய தந்தைனா பாட்டன் தாத்தாவுக்கு. அப்போ உன்னுடைய தாத்தாவுக்கு இவனுடைய தாத்தா வந்து பிரச்சனை வராத அளவிற்கு, அதாவது உன்னோட பாட்டனாருக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு இந்த படைவீரனுடைய தாத்தா வந்து நின்று தடுத்து போர் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற பெருமையை உணர்த்தக்கூடிய வகையில் பாடல் வந்து வந்திருக்கும். அடுத்து 34, சொற்புலம் எப்படி அப்படின்றத பார்க்கலாம். சொல்லில் பொதிந்து கிடப்பவை எவை? உணர்வும் பொருளும், கலையும் பண்பாடும், வரலாறும் அரசியலும், இது எல்லாமே சொல்லில் பொதிந்து கிடப்பவை. அடுத்து 35, காளைகளில் பல இனங்களை காட்டுகின்ற சொற்கள் பொதிந்து கிடப்பது முல்லைக்கலையில் வந்து பொதிந்து கிடக்கிறது. காளை மாடுகளில் பல இனங்களை காட்டுகின்ற சொற்கள் வந்து எதில் பொதிந்து கிடக்குதுன்னா கலித்தொகையில் முல்லைக்கலியில் வந்து பொதிந்து கிடக்கிறது. 36, கிடை என்னும் குறுநாவலில் ஆடுகளின் அடையாளங்களை பல பெயர்களை சொல்லி அழைப்பவர் யார்? கி. ராஜநாராயணன் அவர்கள். 37, தனி சொற்களாய் நிறைந்து அமைவதையும், ஒன்றிற்கு மேற்பட்ட சொற்கள் கவவுக்கை நெகிழாமல் முயங்கி கிடப்பதையும் குறிப்பதே டேஷ் அப்படின்னு கேட்டாங்கன்னா சொல்வளம். ஆக ஒரு சொல்லினுடைய வளம் எப்படி இருக்கணும்னா தனி சொற்களாய் நிறைந்து அமைவதாக இருந்தாலும் சரி, ஒன்றிற்கு மேற்பட்ட சொற்கள், இது எல்லாமே எப்படி சொல்கிறாங்க, கவவு கைனா அனைத்த கை, நெகிழாமல்னா விலகாமல் இருக்கிறது எப்படி இருக்கும், ஒரு குழந்தைய அணைச்ச கை எப்படி விலகாமல் அப்படியே வச்சிருக்கிறோமோ அது போல சொற்கள் வந்து நெருங்கி கிடக்கிறது, அதைதான் முயங்கி கிடப்பதையும். குழந்தை வந்து ஒரு தாயை அணைச்சாங்கன்னா அந்த தாய்கிட்டயே நெருக்கமா இருக்கும் இல்லையா, அந்த கையை நெகிழாமல் இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தை அவங்க கிட்டயே நெருக்கமா இருக்கும் இல்லையா, அது போல சொற்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் வந்து சேர்ந்து இருக்கிறது தான் சொல்லினுடைய வளம் என்பது பொருள். அடுத்து 38, தொகை நிலை பற்றி பேசும் தொல்காப்பியத்தின் இயல் எற்றவியல். 39, நீர்படு பசுங்களம் என்னும் தொகைமொழி இடம்பெறும் நூல். தொகைமொழினா மறைஞ்சு வந்திருக்குங்கிறது பொருள். ஆகவே நீர்பட்ட படுகின்ற படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீர்பட்ட பசுமையான களம் அப்படின்னா வெளிப்படையாக வந்திருக்குங்கிறது பொருள். ஆக இங்கே நீர்படுன்னு கொடுத்துட்டாங்க, இந்த பட்ட படுகின்ற படும் இதெல்லாம் இல்லை. அதே போல் பசுங்களம்னு கொடுத்துட்டாங்க, பசுமை என்கின்ற மை என்கின்ற விகுதியும் வரல, ஆணை என்கின்ற பண்பு உருவும் வரல, அப்படி வந்து மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இந்த தொடர், இந்த தொகை மொழி வந்து எங்க இடம்பெற்றிருக்குங்கிறது கேள்வி நற்றிணையில இடம்பெற்றிருக்கு. தொடரியல் போக்குகள் எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம். 40, பாடலின் தளத்தை ஏர் நடத்தி பண்படுத்தி செல்வது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒலிக்கோளம், சொற்புலம், சொற்றொடர் நிலை, இந்த மூன்றுமே தான் சரியான பதில். அடுத்து 41, பாடலின் தளத்தை பாத்தி கட்டி வரப்புயர்த்தும் பணிகளை செய்வது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தொடரியல் வடிவம். அடுத்து 42, சொல்வோருடைய மொழித்திறன் கேட்போர் வாசிப்போருடைய உளப்பாடாக மறித்தாக்கம் பெற வேண்டும். கேள்வி எப்படி வரும், சொல்வோருடைய மொழித்திறன் கேட்போர் வாசிப்போருடைய டேஷாக மறித்தாக்கம் பெற வேண்டும், உளப்பாடாக மறித்தாக்கம் பெற வேண்டும். 43, கருத்து 1, எழுவாய் முதல்ல இருக்கும், அடுத்து செயல்படு பொருள் அல்லது பிறவற்றுடன் கூடி வரக்கூடிய அமைப்பும் இடம்பெற்றிருக்கும். செயல்படு பொருள் மட்டும் இல்லை, பிற அமைப்பும் இருக்கும், அதோடு கடைசியாக பயனிலை வந்து முடியும். இதுதான் வந்து மரபாக இருக்கும் ஒரு தொடரில். அது சங்க பாடல்கள் பலவற்றில் வந்து இந்த மரபு வந்து பிறழ்ந்து வருகிறது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு செய்தியுமே வந்து புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கும். ஆக இரண்டு கருத்துமே சரி என்பது சரியானது. இந்த மாதிரி தொடர் அமைப்பு எப்படி இருக்கணுங்கிற அந்த முறை மாறி வரக்கூடியதை கவிதை மறுதலை தொடர்னு சொல்லுவாங்க, அதையும் தெரிந்து கொள்வோம். அடுத்து 44, இடுக ஒன்றோ சுடுக ஒன்றோ படுவழி படுக இப்புகழ் வெய்யோன் தலையே. வெய்யோன்னா விரும்பப்படுபவன் தலை, தலைனா ஒரு யாருன்னா நம்பி நெடுஞ்செழியன் அவர்கள் இறந்து போயிடுவாங்க. அப்போ வந்து அவரை வந்து போரில் இறக்காததுனால அவரை சுடலாமா, அதாவது வெட்டி வந்து புதைக்கலாமா இல்லைன்னா எரிக்கலாமாங்கிற மாதிரி நிறைய பேச்சு போயிட்டுருக்கும். அப்போ பாடின பாடலாக இருக்கும். பேரையின் முருவலார் அவர்கள் வந்து பாடியிருக்கிறார் இந்த பாடலை, புறநானூற்று பாடல். அதில் எப்படி பாடியிருப்பாங்கன்னா அவர் வந்து மிகுந்த சிறப்புகளை உடையவன், அதனால அவனை எரிச்சாலும் பிரச்சனை இல்லை, புதைச்சாலும் பிரச்சனை இல்லை, அவன் புகழ் வந்து என்னைக்கும் நிலைச்சு நிற்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். இடுக ஒன்றோ சுடுக ஒன்றோ படுவழி படுக இப்புகழ் வெய்யோன் தலையே என்னும் புறநானூற்று பாடலை பாடியவர் பேரையின் முருவலார் அவர்கள். பாடப்பட்டவர் யாருன்னா நம்பி நெடுஞ்செழியனை பற்றி பாடியிருக்கிறாங்க. அடுத்து 45, முத்தாய்ப்பாக முடியும் பாடலின் டேஷில் தான் தொடரியல் பிறழ்வு நிலை பெரிதும் காணப்படுகிறது. அப்போ முத்தாய்ப்பாக முடியும் பாடலினுடைய இறுதியில் தான்
தொடரியல் பிறழ்வு நிலைங்கிறது காணப்படுது. அது இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எழுவாய் பய செயபடு பொருள் பயனிலை, அதாவது வினைமுற்ற கொண்டு முடிகிற மாதிரிலாம் அமைஞ்சிருக்காது. அதனோட பாடலுடைய தொடக்கத்தில் அந்த தொடக்கம்தான் அடுத்த வினாவாக இருக்கும். பார்க்கலாம். 46. தொடியுடைய தோல் மணந்தனன் என தொடங்கும் புறநானூற்று பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பேரையின் முறுவலார். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இடுக ஒன்றோ சுடுக ஒன்றோ, அந்த பாடல் வந்து இறுதி இரண்டு அடிகள். அதனுடைய தொடக்க பாடல் தான் வந்து தொடியுடைய தோல் மணந்தனன் என்பது. இப்போ மணந்தனன் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்றை கொண்டு முடியக்கூடிய வகையில் அந்த 18 அடிகள் வந்து அமைஞ்சிருக்கும். அதனுடைய அவருடைய பண்புகள் வந்து கொடுத்துருப்பாங்க. இறுதியாக தான் இந்த பிறழ்வுடைய வகையில் இந்த ரெண்டு அடிகள் அமைஞ்சிருக்கும். அதை தான் சொல்ல வராங்க நம்ம கருத்துக்கு. தொடரியல் பிறழ்வுகள், அதாவது முறை மாறி அமைவதும் உண்டு என்பதை விளக்கக்கூடிய வகையில் கொடுத்துருக்காங்க. அடுத்து 47. தமிழ் அழகியலை கட்டமைப்பதற்கு முதன்மை ஆதாரம் எதுன்னு கேட்டால் சங்க இலக்கியம். ஆக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து தமிழாய் நம்ம இலக்கண பகுதியில் சந்திக்கலாம். நன்றி.